அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. நம்மளுடைய தேசத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஹத்ராஸ் என்ற ஒரு மாவட்டத்துல ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. அந்த ஹத்ராஸ் என்ற மாவட்டத்துல உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அதை வந்து நல்ல முன்னேற்றணும், நல்ல ஒரு வெற்றியின் பாதையில கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில நரபலி கொடுத்தால் அந்த கல்வி நிறுவனம் இன்னும் மேல வளரும் என்ற ஒரு அடிப்படையில நரபலி கொடுப்பதற்கு அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் தயாராகி விடுகிறார்கள். அந்த பள்ளியினுடைய உரிமையாளர், அவருடைய மகன், அந்த பள்ளியினுடைய ஆசிரியர், ஐந்து பேரும் இணைந்து அந்த பள்ளியினுடைய ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை நரபலி கொடுப்பதற்காக, தூங்கி கொண்டிருந்தவனை எடுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க நரபலி கொடுப்பதற்காக. அங்கு வைத்து அந்த பையனை நசுக்கி கொடூரமான முறையில கொன்று அவர்கள் இன்றைக்கு அந்த நரபலியை அங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் வெளியே வந்த பிறகு காவல்துறை விசாரிக்கிறது. அப்பொழுது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்கிறது. ஏற்கனவே வேறு ஒரு மாணவனை இதே போன்று நரபலி கொடுப்பதற்காக அவர் முயற்சி கேட்ட பொழுது அந்த பள்ளியினுடைய மாணவன் அவன் விழித்திருந்த காரணத்தினால் அப்பொழுது அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. முறையில அந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு பெற்றோர்களுக்கு சாவகாசமாக தகவல் கொடுக்கிறார்கள். வயிறு வலியினால் சிரமப்படுறான், உடனடியாக ஆபத்தான நிலையில் இருக்கிறான் என சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்தார் வந்த பிறகுதான் நடந்த உண்மையெல்லாம் தெரிய வருகிறது. இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிய இந்த கொடுங்கோளர்களை எல்லாம், இந்த அரக்கர்களை எல்லாம் கட்டுமையான முறையில் சட்டத்தின்பால் தண்டிக்கப்பட வேண்டும். கொலைக்கு கொலைதான் என்ற ஒரு சட்டம் இந்த தேசத்தில் கொண்டு வராத வரை இது மாதிரியான கொடூர கொலைகள் சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அந்த இரண்டாம் படிக்கக்கூடிய அந்த மாணவனை இழந்து தவித்திருக்கக்கூடிய பெற்றோருடைய மனநிலையிலிருந்து சிந்தித்து பாருங்கள். இவர்களெல்லாம் பள்ளி நிர்வாகத்தை நடத்துவதற்கு தகுதியானவர்களா? கல்வியை போதிக்கக்கூடிய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த மாதிரியான கபோதிகள் அவர்கள் ஒரு குழந்தையை கொலை செய்யும் அளவிற்கு கொடூரமான அரக்கர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், இது போன்ற கொடூரத்துக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக அந்த மாநிலமும் கிடையாது. இதே இந்த ஹத்ராஸ் என்ற மாவட்டம் ஏற்கனவே கடுமையான ஒரு பிரச்சனையை சந்தித்த ஒரு மாவட்டம். 2020 ஒரு பெண் குழந்தையை கொடூரமான முறையில கூட்டு பாலியல் செய்து கொலை செய்த ஒரு சம்பவம் இதே ஹத்ராஸ்ல அரங்கேறியது 2020. அந்த கொடூரமான சம்பவத்தினுடைய பின்னணி பாத்தீங்கன்னு சொன்னால், தாழ்த்தப்பட்ட சாதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை, உயர் சாதியாக இருக்கக்கூடிய சில கொடூரர்கள் அந்த பெண்ணை கொடூரமான முறையில கொலை செய்தார்கள். ஆனால் கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக அங்கு உள்ள காவல்துறை என்ன செய்தாங்கன்னு கேட்டா, அந்த குழந்தையை பெற்றோர்களிடத்தில் கொடுக்காமலேயே இவர்களாகவே எரித்து இரவோடு இரவாக அந்த குழந்தையை என்ன செஞ்சிட்டாங்க, எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். இதையெல்லாம் காவல்துறையை முன்னிட்டு செய்தார்கள். அதை படம் பிடிப்பதற்கு செய்தி சேகரித்து சென்ற பத்திரிகையாளர்கள் தடுக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய அராஜக ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அரங்கேறி இருக்கிறது. இந்த ஹத்ராசனுடைய பெண் பாலியல் கொடுமை சம்பவத்துல கைது செய்யப்பட்டவர்களை கூட இந்த 2020 நடந்த சம்பவத்துல 2023 அதே ஹத்ராஸ் உள்ள நீதிமன்றம் அவர்களின் மீது எந்த விதமான ஆதாரமும் இல்லை, தக்க சான்றுகள் இல்லை என்று விடுதலை செய்யும் அளவிற்கு கொடூரமாகத்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இது மாதிரியான அரக்கர்களும் இருக்கிறார்கள். அங்குள்ள நிர்வாகமும் அப்படித்தான் இருக்கிறது, நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருக்கிறது. அவ்வளவு மோசமான ஒரு நிலை இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இது மாதிரியான கொடூர அரக்கர்களுக்கெல்லாம் இந்த சட்டத்தின்பால் கொடுக்கக்கூடிய தண்டனை தான், இது போன்ற தவறை அடுத்து யாரும் செய்யக்கூடாது, ஒரு பெரிய அச்சத்தை அவருடைய உள்ளத்தில் உண்டாக்கும் அளவிற்கு அந்த தண்டனை இருக்கணும்.